கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் உடைய கிராண்ட் ஃபினாலே நேற்று முடிஞ்சதை தொடர்ந்து ஆரி அவர்கள் டைட்டில் வின் பண்ணாரு. ஆனா இதுல ரம்யா பாண்டியன் வந்துட்டு ரெண்டாவதா எவிக்ட் பண்ணப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் சோம் எவிக்ட் ஆனாரு, அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன் எவிக்ட் ஆனாங்க. கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அது இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. அப்படி அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரி அவர்களுடைய டைட்டில் வின்னிங் அப்படின்றது என்னால ஏத்துக்கிற முடியல. அவர் கேம் விளையாடும் பொழுது டாஸ்க்ல பெருசா ஒன்றும் இன்வால்வ் பண்ணவே கிடையாது, ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம கேப்டன்சி ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. இதை தாண்டி அவர் நிறைய பிளேம் கேம் தான் விளையாடி இருக்கிறாரு. எல்லாருமே குத்தம் சொல்லி விளையாடுறதுன்றது எப்படி ஒரு விளையாட்டா நீங்க ஏத்துக்கிற முடியும்? அதுல என்ன உங்களுக்கு நேர்மை நீங்க பாத்தீங்கன்றது எனக்குமே தெரியல. ஆனா எப்படியோ மக்கள் இதை ஏத்துக்கிட்டு கடைசியில ஆறு தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா எனக்கு இது ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் சொல்றாங்க. ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க்லையும் சரி, பழைய கண்டஸ்டன்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா அந்த வாரமும் சரி, எனக்கு எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருந்தது. என்னுடைய தம்பி வந்திருந்தப்போ ஆரி ப்ரோ கிட்ட தான் போய் நல்லா பேசிட்டு இருந்தான். அதே மாதிரி பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியில ஓட்டு வந்து ஆரிக்கு தான் அதிகமா விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பவே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. மேலும் எனக்கு பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் கிடையாது, என்னுடைய நேச்சர் அந்த மாதிரியும் இல்லை. ஒரு சிலரை வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசுவேன், ஆனா கோல் மூட்டி விடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை இழுத்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எப்பயுமே பண்ணது கிடையாது. யாருக்குமே நான் துரோகம் நினைச்சதும் கிடையாது. என்னுடைய புரிதலின்படி ஆரி அவர்களுடைய கேம் அப்படின்றது எல்லாருமே குத்தம் சொல்லி தான் விளையாடி இருக்கிறாரு. அதை நான் நேர்மையா எல்லா இடத்துலயுமே எடுத்து சொல்லியிருக்கேன். அவர் தப்பா விளையாடுறாரு அப்படின்ற எனக்கு தோன்றதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க வந்துட்டு என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா அது என்னன்றத நான் வெளியில வந்து பாத்துக்கிறேன். கண்டிப்பா மக்களுடைய பார்வை என்ன அப்படின்றது எனக்குமே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எவிக்ட் ஆனப்போ கவின் வந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு. உண்மையிலே கவினை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் கிட்ட நின்று பேசும்பொழுது எல்லாருமே ட்ரால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பயந்துகிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம், ட்ரோல் பண்றவங்க பண்ணதான் செய்வாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாம உங்களுடைய அடுத்த விஷயம் என்னவோ அதை பார்த்து நகர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மோட்டிவேஷனலான ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு அவார்டும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆரி அவர்கள் டைட்டிலை வின் பண்ணதை தொடர்ந்து இனிமேல் அவர் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அவருமே அதை கடைப்பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறதா சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது. நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.